முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு மேலான அரசியல் சட்ட போராட்டம் அது. வார்த்தைகளில் பெயர்த்தெடுக்க முடியாத வழிதோய்ந்த ஒரு போராட்ட பயணம் இது. இவ்வளவு போராடி விடுதலை விடுதலை என்று கேட்டு நாங்கள் போராடினதெல்லாம் தம்பி சாந்தனுடைய சாவை பார்க்கத்தானா நினைக்கும்போது ரொம்ப அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பல முறை போராடினோம். நீங்கள் எங்கள் பிள்ளைகளை வந்து ஒரு பொது சிறையிலிருந்து திருப்பி ஒரு கொடுஞ்சிறையில் அடைக்கிற விடுதலைக்காக நாங்கள் இவ்வளோ காலம் போராடல. அந்த சிறையிலையாவது அவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஒரு உரிமையாவது இருந்தது. எப்படின்னா நடந்து கொள்ளலாம், ஒரு செய்தித்தாள் படிச்சுக்கலாம், அங்கே ஒரு கடை இருக்கும், வேண்டிய பொருளை வாங்கிக்கலாம். அப்படின்னா அது இருந்தது. இது சிறப்பு முகாம்னு வார்த்தையில் இருந்தால் அது சிறப்பு முகாம் ஆயிருமா என்ன? அது ஒரு சித்திரவதை வதை முகாம். அது அதில் போய் அடைச்சி இரத்த உறவுகள் தவிர யாரும் மனு போட்டு பார்க்க முடியாது. என்ன நல்லா மனு போட்டு பார்க்க முடியாது, இல்லை சட்ட வல்லுநர்களாக இருக்கணும். இப்போ அங்கேனா பொதுச்சிறையெல்லாம் அப்படி இல்லை. அந்த வாய்ப்பையாவது கொடுங்கன்னு கேட்டோம். அதிலே கூட அடைச்சிருங்க, நீங்கள் விடுதலை செய்யலைனான்னு கேட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பிறகு என்னுடைய தம்பி அறிவு, அக்கா நளினி, என்னோடய தம்பி ரவிச்சந்திரன்லாம் வெளியில் வந்தால் இருக்கிறாங்க. இப்போ அவங்களால இந்த நாட்டில் ஏதாவது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டிருக்கா, எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது. நாங்கள்லாம் எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பாட்ட கேட்கணும், அறிவு எங்கே இருக்கான்னு, ரவி எப்படி இருக்கான்னு நாங்கள் கேட்டுக்கணும். எந்த இதுவும் இல்லை. பயாசை நீங்கள் சிறை விடுப்பில் விட்டீங்க ரெண்டு ஒரு மாதம், அவர் இருந்தார், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் சட்டத்துக்கு சட்ட ஒழுங்குக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி ஏதாவது செயல் ஏதாவது இருந்ததா? நீதிபதிகள்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க, அறிவுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் எல்லாருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் எல்லாரையும் அவரவர் நாட்டுக்கு செல்ல அனுமதிச்சிருக்கலாம். சாந்தனுடைய கடைசி விருப்பம் கடைசியாக ஒரு தடவை தன் தாயை பார்த்து ஒரு வாய் சோறு அவங்க கையால் சாப்பிடணும் தான். அதை கூட நிறைவேற்றி வைக்க முடியல, அது கூட இல்லை. இப்போ இந்த நாலு மாத காலமாக அவனுடைய தவிப்பு கடைசியாக ஒரு முறை தன் தாயை பார்த்துடணுங்கிறதான். அதுக்கு தான் திரும்ப திரும்ப நாங்கள் போராடணும். இந்த முறை போராடி திருச்சி இல்லை சிறப்பு முகாம் அந்த இதில் இவனை விடுதலைக்கு கேட்டு போராடும் போது நான் தான் சொன்னேன், அவர் தயவு செய்து அனுப்பிவிங்க. அது நீதிமன்றமே 29ஆம் தேதிக்குள்ளே அனுப்புங்கன்னு சொல்லி அது பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லும்போது இன்றைக்கி இரவு அனுப்பலான்னு இருந்தோம், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுங்கும் போது ஏதோ இது திரைப்படங்களில் வர உச்சக்கட்ட காட்சி மாதிரி இருக்குது. எல்லாம் செஞ்சு வந்து கடைசியாக இது எப்படி இது வந்து இதை நாங்கள் யாரையும் இப்போ அநியாயமாக ஒரு கொலை, இது சட்டக்கொலை, இது அப்படிதான் சொல்கிறோம். சட்டப்படி இது ஒரு கொலை. நீதி இருக்கிறவங்களையாவது இதெல்லாம் பேசி கொண்டு இருக்காம கருணை அடிப்படையில் அன்பின் அடிப்படையில் நீங்கள் அணுகணும், அதுதான் முக்கியம். மீதி இருக்கிற பிள்ளைகள் இப்போ அண்ணன் ஜெயக்குமாருக்கெல்லாம் கண் பார்வை போயிடுச்சு, அது அதையும் மருத்துவத்தை முறையாக கொடுக்கல, அவசர அவசரமாக பண்ணி அது பார்வை சரியாக வரல. தம்பி பயாசுக்கு உடம்பு முடியல. அதுக்கப்புறம் முருகன், மூணு பேரையுமே அவங்கவுங்க இப்போ ஜெயக்குமார்களாம் அவங்க மனைவி இந்த மண்ணின் மகள். தம்பி முருகன் எப்படி எங்கள் அக்கா நளினி இந்த ஊர் மகளை திருமணம் பண்ணாரோ அதே மாதிரி அவள் இந்த ஊரில் இருக்கிற பெண்ணை தான் அவர் நேசித்து திருமணம் பண்ணிக்கிட்டார். அவரை விடுதலை பண்ணிங்கன்னா நேரம் அந்த வீட்டுக்கு வருவார், இல்லை விரும்பிய நாட்டுக்கு செல்வார். அதனால் அவரெல்லாம் விடுதலை செய்யறதுல எந்த சிக்கல் இல்லையே. இப்போ என் தம்பிக்கு எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க, நேராக வந்துட்டார், எந்த பிரச்சனையும் இருக்கா? இப்போ என் தம்பிக்கு எங்கள் அம்மா இருந்தாங்க, என்ன இருக்குது சொல்லுங்கள், எங்களால் என்ன பிரச்சனை வருது? அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. நாங்களே விசாரிச்சுக்கிறோம், அறிவு எப்படி இருக்கா, ரவி எப்படி இருக்கான், அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் தயவு செய்து மீதி இருக்கிற மூணு பேரையும் இந்த நிலைமைக்கு தள்ளாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டு தயவு செய்து அவங்கவுங்க விரும்பிய நாட்டுக்கு அனுப்பிவிடுங்க. அவங்களுக்கு அதே அவங்களையாவது உயிரோடு எங்களுக்கு ஒப்படைங்கன்னு சொல்கிறோம். அதுக்காக தான் இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் போராடிருக்கோம். சாவு ஒன்று தான், மரணம் தான், உடலிருந்து உயிர் பிரிகிற விடுதலையை நாங்கள் கேட்கல. ஜெயக்குமாரோட வைஃப் பேசுகிறேன். தயவு செய்து உயிரோடு இருக்கும் போது ஏச்சும் ஒரு நல்லபடியாக அமுச்சு வச்சுக்கோங்க. அது இந்த ஊர் தான் எங்கள் என் தங்கச்சி, அதை நீங்கள் அனுப்பி விட்டுருக்கலாம்.
ஒரு கொடுமையானது, எங்கள் பிள்ளை பார்த்திபன் திருமணத்துக்கு கூட நீங்கள் வந்து அவர் வர முடியல. எவ்வளோ கொடுமையாக இருக்கும் பாருங்க. அவர் சொந்த நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுருங்க, அவர் பிறந்து வளர்ந்த சொந்த நாட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க. அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. அவங்க அம்மா முகத்தையாச்சும் கடைசியாக ஒரு முறை அவர் பார்த்துக்கிட்டோம். வேறு நாங்கள் என்ன உங்களுக்கு சொல்கிறது தெரியும், சட்டம் மனிதர் அது அது அதை இப்போ பேசி என்ன இருக்கு? இப்போ சிகிச்சையே வேண்டாங்க, அவரை நல்லபடி அவங்கவுங்க நாட்டுக்கு. அவனுக்கு அவனுக்கு ஒரே சிகிச்சை தாங்க. இப்போ கடைசியாக ஒரு என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா என்னை நீ விடவே இல்லையே. அண்ணனை ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னா என்னை விடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன உன தூக்கிட்டு ராவோட ராவா அப்படி அனுமார் மாதிரி தூக்கி கொண்டு இலங்கையில் இறக்கி விட போகிறேன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அம்மாவை ஒரு தடவை பார்த்துட்டு அந்த இப்போ பாருங்க, இப்போ எங்கள் என் புகழந்தி கூட அதான் சொல்கிறாரு, நாளை இன்னைக்கு ஒருவேளை உயிரோடு இருந்தான்னா இரவு போயிடுவான், காலையில் அம்மா பார்த்து செத்துட்டானா கூட எங்களுக்கு சரி. அவன் கடைசி 6-4 மாசமாக அதே ஒரு கனவு தான் உனக்கு, அதை கூட நாங்கள் செய்ய முடியல. இதுக்கு எத்தனை வருஷம் போராடி இருக்கோம் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு தலைமுறையை தாண்டி தண்டனை வச்சுருக்கோங்க. ஒரு தண்டனைங்கிறது அதிகபட்சம் என்ன சிறையில் என்ன 7 ஆண்டு 8 ஆண்டு 10 ஆண்டுகள், 10 ஆண்டுக்கு மேலே தண்டனை விட்டு எல்லோரும் விடுதலை செய்யலாம்னு ஒரு வரைவு சட்டத்தை கொண்டு வந்துட்டு அது ராஜீவ் கொலை குற்றவாளிகளுக்கும் இஸ்லாமிய சிறைக்கைதிகளுக்கும் பொருந்தாதுன்னு போடுறீங்க. இந்த விடுதலையை நீங்கள் வாங்கினீங்களா? யாராவது எங்களுக்கு உதவுனீங்களா? அவன் என் தம்பி, அவனாக சிறைக்குள்ள இருந்து சட்டத்தை படித்து நுணுக்கங்களை கற்று அங்கிருந்து யாரு இது மாதிரி வழக்குகளை எங்கெங்கே விடுதலை பெற்றிருக்காங்கன்னு ஆய்வு செய்து அவனா போட்ட வழக்கில் எங்கள் ஆளுகள்லாம் நின்று வாதாடி அவன் பெற்றுக்கொண்ட விடுதலை தான் இது. எங்கே நாங்கள் எங்கே நீங்கள் எங்கே விடுதலை செஞ்சீங்க? அவன் விடுதலை செஞ்சு வரும்போது பக்கத்தில் நின்று படம் எடுத்துக்கிட்டீங்க எல்லாரும். ஆ, நாங்களாம் போராடி பெற்றோம், நீங்கள் தரலை. இது எப்படி சாந்தனா அம்மாவுக்கு வந்து உயிரற்ற உடல் அனுப்பி வைக்கிறதுக்கா நாங்கள் இவ்வளவு வேறு இவ்வளவு போராடணும் பாருங்க. அவ்வளவு அதிர்ந்து பேச மாட்டான், பக்கத்துல இருந்து தான் பேசுவான் என் தம்பிகளுக்கு. அது எங்களுக்கு கேட்காது. 24 மணி இந்த பூஜை சாமி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து திருநீர் பூசி விடுவான் எங்களுக்கு, அவ்வளவுதான். சன்னா குரல்ல பேசுவான், அவனுக்கு வாழணும்னு ஆசை, அம்மாவை போய் பார்க்கணும்னு ஆசை, அதுக்காகவே தான் வழிபாட இது பண்ணுவான். அதில் என்னென்னா நம்ம தலைமை மருத்துவர் சொல்கிறாங்க, இந்த பயாப்சி அந்த மாதிரி எடுத்து எதனால் கல்லீரல் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் சோதித்து அதுக்கு உரிய மருத்துவத்தை நம்ம கொடுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது உங்கள் தம்பி ஒத்துழைக்கல, பயந்துட்டாரு, நான் தனியாக இருக்கேன், எனக்கு அதனால் நீங்கள் ஏதாவது ஆயிரும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், யாரு சிறப்பு பிரிவில் வந்து ஒரு நாளைக்கு 2-3 பேர் உயிர் போகும்போது தனியாக இருக்கிற நோயாளிகளுக்கு வந்து அந்த அச்சம் வரும். அது அந்த பயத்தில் ஆயிட்டான். யாருமே இல்லை. அம்மாவோ தம்பி, அம்மா இருந்தால் அம்மாவுடைய முகத்தை பார்க்க ஒரு ஆறுதல் இருந்திருக்கும். அதனால் அவன் ஒத்துக்கல. அது ஒத்துக்கிட்டாதனால நாங்கள் உரிய மருத்துவத்தை தர முடியாமல் போயிடுச்சு. சும்மா அதை தடுக்கிறது தான் பண்ண முடியே. இதனால் அது வந்துச்சு, கல்லீரல் பாதிக்கப்பட்டிருந்தேன், அதுக்கு உரிய மருத்துவத்தை கொடுத்து அதை சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இப்போ தான் சொல்லி வருத்தப்படுறாங்க. அது ஏன்னா அவனுக்கு வாழணும்னு ஆசை, அம்மாவை பார்த்துடணும்னு ஆசை. அவனுக்கு என்னென்னா ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு அலைபேசியை போட்டு என்னங்கிட்ட அம்மாவை பேச வைக்கணும். இப்போ இங்கே இருக்கும்போது அம்மாட்ட பேச முடியாதுன்னு அம்மா காது கேட்காது, புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படியெல்லாம் துயரங்கள் துரத்தி அடிக்குது பாருங்கள் எங்களை, இது ரொம்ப வலி. இது என்ன பண்ணுறது? ஆனாலும் என் தங்கை கேட்ட மாதிரி மீதி இருக்கிற எங்கள் பிள்ளைகளையாவது எங்கள் உயிரோடு ஒப்படைச்சிருங்க, விட்டுருங்க, எங்கேயாவது போய் வாழ்த்து. அவனுக்கு விரும்பி நீங்கள் இலங்கைக்கு கூட அனுப்பிடுங்க, 3 பேரும் இலங்கைக்கு அனுப்பிடுங்க, அங்கேருந்து அவன் விரும்பிய நாட்டுக்கு கூட வீசா எடுத்து பறந்துக்கிட்டோம். உயிரோடு அனுப்பிடுங்க. அதுதான் இது. இப்போ வந்து அவ சாந்தனை மேலே நேசம் கொண்டு இருக்கிற தமிழ் குடிகள் நாங்கள் பிள்ளைகள் நிறைய இருக்கிறோம், எங்கள் சொந்தங்கள். அவனுக்கு அரசு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு இந்த உடற்கூறு ஆய்வெல்லாம் நீங்கள் செய்யணுன்றீங்க. அது நம்ம நீங்கள் அதில் நாங்கள் ஒன்றும் தலையிடலை. ஒரு இடத்த கொடுத்து அவங்களுக்கு ஒரு 1 மணி நேரம் அவரை வச்சு நாங்கள் ஒரு வணக்கத்தை மரியாதை செஞ்சு இறுதி பயணத்தை அவனை அனுப்பி வைக்கிறதுக்கு நீங்கள் உதவணும். அதுவையாவது எங்களுக்கு செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மரணம், இந்த சாவு உங்களுக்கு ஒரு படிப்பனையாக இருக்கட்டும். நாங்கள் அதை தான் உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட அன்போடு நான் கெஞ்சி கேட்டுக்கிறது. மீதி இருக்கிற 3 பேரையும் எங்களுக்கு இதை ஒட்டி விடுதலை செஞ்சுருங்க, தயவு செய்து விடுதலை செஞ்சுருங்க.
இன்னும் காலம் கடத்துறது மானுடம் இருக்கா கருணை இருக்கா அன்பு இருக்கான்னு சந்தேகிக்கிற அளவுக்கு வந்துடும். இதுக்கு மேலேயே இதை தாமதிக்காமல் நீங்கள் விடுதலை செய்யணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள், வேற ஒன்றும் இல்லை.